அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் ஆன்மீக தகவலாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒரு தகவல் தான். அதாவது நம்ம வீட்டில் பூஜை அறையில் சிலை வைத்து வழிபடுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சில வழிமுறைகளை தெரிந்து கொண்டு தான் நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக படங்களை வைத்து வழிபடுவதற்கும் சிலை ரூபமாக வைத்து வழிபடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் சிலை வடிவமாக கடவுளை வணங்கும் போது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எத்தனையோ வகையான சுவாமி படங்களை எவ்வளவு பெரிய அளவில் வைத்திருந்தாலும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சுலபமான வழிபாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சுவாமி படங்களுக்கு பொட்டிட்டு விளக்கேற்றி தீப தூப ஆராதனை செய்து சுத்தமான முறையில் வழிபடுவது அதற்கான சுலபமான முறையாக கருதப்படுது. ஆனால் சிலருடைய வீட்டில் சுவாமி சிலைகளை வைத்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. தெய்வங்கள் சுவாமி படங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு வகையான வழிபாட்டையும், அதே தெய்வங்கள் சிலை வடிவில் இருந்தது அப்படின்னா அதற்கென்று ஒரு வழிபாட்டையும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி சிலைகளை வீட்டில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு தான் அந்த சிலைகளை வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலை 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 6 அங்குலத்திற்கு மேலே சுவாமி சிலைகளை வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முறைப்படி வைக்கணும். அதாவது தினமும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை அந்த சிலைக்கு கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான். 6 அங்குலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிலைகளை வீட்டில் வைக்கிறத பலரும் விரும்ப மாட்டாங்க. வச்சாலும் அது சரியான முறையில் வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அதாவது கோவில்களில் பெரிய அளவிலான சுவாமி சிலையை எப்படி தினந்தோறும் பராமரிக்கிறாங்களோ, அதே போல் நம்மளுடைய வீட்டில் முறையான பூஜை புனஸ்காரங்களை செய்து அபிஷேகமும் நெய்வேத்தியமும் முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட பூஜைகளை செய்வது அப்படிங்கிறது தற்போது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறதால தான் 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிலையை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 அங்குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிலைக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நெய்வேதியும் தேவையில்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழும். 6 அங்குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சுவாமி சிலைக்கு நிச்சயமாக அபிஷேகமும் நெய்வேதியமும் தீபாராதனையும் செய்வது அவசியம்தான். ஆனால் தினந்தோறும் இதை நாம் கடைபிடிக்க முடியாதவங்க வாரம் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட வழிபாட்டினை செய்வது சிறந்தது அப்படின்னு சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்படுது. இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையானது தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம், வெண்கலம் என 5 கலந்த 5 பொன்னாலான சிலையாகவோ அல்லது இவைகளில் ஏதேனும் ஒரு உலோகத்தில் செய்த சிலையாகவோ இருக்கலாம். சில பேர் வீட்டில் கல்லினாலான சிலைகளை வைத்திருப்பாங்க. கல்லில் செய்யப்பட்ட 6 அங்குலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் தினந்தோறும் அபிஷேகமும் நெய்வேதியமும் ஆராதனையும் மிகவும் அவசியம் அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் சிலை 1 என்ற கணக்கில் தான் வைத்துக்கொள்வோம். அதாவது அப்படி வைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அம்மனுக்கு 1, சிவனுக்கு 1, விநாயகருக்கு 1, முருகனுக்கு 1 இப்படி இருக்கலாம். அம்மன் சிலை 2, முருகன் சிலை 2 என்ற கணக்கில் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வைத்திருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகள் வேறுபடுமாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதை பின்பற்றுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதனால தான் வீட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிலைகளை மட்டும் வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிலருக்கு நம்ம வீட்டில் நடராஜர் சிலையை வைத்து கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். நடராஜர் சிலையும் 6 அங்குலத்திற்கு கீழே நம்ம வீட்டில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிந்தவரை 6 அங்குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட தினந்தோறும் நெய்வேத்தியம் வைப்பது மிகவும் சிறப்பானது. பல வகைகளையோ அல்லது பேரிச்சம்பளத்தையோ அல்லது கற்கண்டு மட்டுமாவது நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் நல்ல முறை. நம்ம வீட்டில் தினந்தோறும் செய்யக்கூடிய சாதத்தில் கூட சிறிதளவு நெய் விட்டு எச்சில் படுவதற்கு முன்பு அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்ய முடியும் என்றால் நம்ம அப்படி செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீட்டில் சுவாமி சிலைகளை வைத்து கொள்ளலாம். முடியாத பட்சத்தில் சுவாமிகள் சிலைகளுக்கு மனதார செய்யப்படக்கூடிய பூஜைகள் கூட அந்த இறைவனை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நம்ம வீட்டில் விக்கிரகங்கள் வைக்கும்போது மிகவும் கவனத்தோடு தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற பல வழிமுறைகளை நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட விக்கிரகங்களை வைத்து வழிபடுறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த விக்கிரகங்களுக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லுங்கள். மேலும் பால் பன்னீர் அபிஷேகம் இந்த விக்கிரகங்களுக்கு செய்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வஸ்திரம் சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்காரம் செய்து சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி காட்டுவது இன்னும் நல்லது. மேலும் தனியாக சாதம் படித்து அதில் சிறிது நெய்ப்பருப்பு சேர்த்து பிரசாதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிறகு கற்பூரம் காட்டுவது தினமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இந்த சிலைகள் மீது நம்ம பார்த்து கொள்ளணும். அதாவது தினமும் கற்பூரம் காட்டி வழிபடுவது மிக மிக நல்லது. அந்தந்த தெய்வத்திற்கு உரிய சோஸ்திரங்களை நம்ம பாராயணம் செய்வது இந்த முறையில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது. மேலும் பஞ்சலோக விக்கிரகமாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் சார்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்கிரகங்கள் 5 அல்லது 6க்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னும் ஒரு வழிமுறை சொல்லப்படுது. இந்த வழிமுறைகளின்படி நம்ம வீட்டிலேயே விக்கிரகங்களை வைத்து வழிபட்டோம் அப்படின்னா குடும்பம் தழைத்து செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதால தான் இந்த விக்கிரகங்கள் வைத்து வழிபடுவதில் மிக மிக கவனமான முறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு நம்ம வீட்டில் உக்கிர தெய்வத்தின் படங்களை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தெய்வங்களுடைய படங்களை நம்ம வீட்டின் பூஜை அறையில் வைத்திருப்பது சாஸ்திர முறைப்படி முறையாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் வீட்டில் எந்த மாதிரியான சுவாமி படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வைப்பது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மியுடன் கூடிய நாராயணர் மற்றும் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது பத்தினியுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படக்கூடிய படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலக்ஷ்மிகள் இது தவிர பானலிங்கம் மற்றும் சிவலிங்கம். மேலும் வைக்கக்கூடாத படங்கள் அப்படின்னா உக்கிர வடிவம் கொண்ட ஸ்ரீ காளியம்மன் மகிஷாசுரமர்த்தினி ஆஞ்சநேயர் நரசிம்மமூர்த்தி தனித்த கிருஷ்ணர் முருகர் மற்றும் பிரத்யங்கரா தேவி சரபமூர்த்தி போன்ற உக்கிர படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உக்ர தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுவாமி படங்களை மட்டும் வைத்துக்கலாம். மேலும் உடைந்த படங்கள் சிதைந்த சுவாமி சிலைகள் இவைகளை நம்ம வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. சமுத்திரத்திலோ அல்லது ஆற்றிலோ கோவில்களிலோ அல்லது ஏரியிலோ விட்டு விடுவது தான் நல்லது. மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் படங்களை தனியாக வைப்பது தான் நல்லது. பூஜை அறையில் நம்ம முன்னோர்களுடைய படங்களை வைக்கக்கூடாது. 1 ஜான் அதாவது கட்டை விரல் அளவுக்கு மேல் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வைப்பதாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தினசரி அன்னம் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும். தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அபிஷேகம் செய்வது தான் நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சக்தி உபச்சாரங்கள் மற்றும் ஸ்ரீசக்கரம் மேரு வைத்து பூஜிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம வீட்டில் வளம்புரி சங்கு இருந்தது அப்படின்னா அந்த சங்கில் அரிசியோ அல்லது ஜலமோ வைத்து பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சங்கை காலியாக வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சங்கில் எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கமுத்தி நாம வைக்கலாம் இந்த சங்க. அதே போல சங்கின் நுனி கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைப்பது நல்லது. இப்படியெல்லாம் நம்ம பூஜை அறையை வைக்கணுமா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பூஜை அறையை பராமரிப்பது தான் சிறந்தது. இப்படியெல்லாம் செய்வதால தான் அந்த இறைவனுடைய முழுமையான அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செய்யக்கூடிய பூஜை வகைகளில் கூட இவ்வளவு முறைகளை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம விக்கிரகங்கள் வைத்து வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விக்கிரகங்களுக்கான தனித்துவமான வழிபாடுகளை மேற்கொண்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்களில் நம்ம எவ்வளவு பூஜை புனஸ்காரங்களும் எப்படி நம்ம பயபக்தியோடு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோமோ அதே போல் நம்ம வீடுகளிலும் இது போன்ற விஷயங்களை பார்த்து செய்வது தான் நமக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
இப்படியாக நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி தெய்வ படங்களை வைத்து வழிபடலாம், விக்கிரகங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியான விக்கிரகங்கள் வைத்து வழிபடுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி வியூவர்ஸ்.